அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவன சக்தியானந்த நபர்கள் கஸ்டடி முடிச்சுட்டு இப்போது மறுபடியும் புழல் சிலைக்கு சென்று விட்டார் மக்களே எப்போ போனாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு கஸ்டடியில் அடுத்தது நடக்க மேலே எல்லாத்தையும் டீடெயில்டா பார்க்க போறோம் இந்த பதிவுல மை வி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர் சக்தியானந்த நபர்கள் ஸோ அவர் வாலண்டியராக போய் சரண்டர் ஆகிறாரு தன்னுடைய கம்பெனி மீது சில பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க இந்த புகையோட பலிக்கு வந்திருக்கு இந்த புகாரை நான் பொய்யான புகார் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னால் நான் சரண்டர் ஆகி விசாரணைக்கு சென்று அந்த விசாரணையில் எல்லா தகவலும் கொடுத்தா தான் இது பொய் நான் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் போய் சரண்டர் ஆகிறாரு மக்களே சரண்டர் ஆனதுக்கு பிறகு அவர் அன்றைக்கே பெயில் பெடிஷன் அப்ளை பண்ணப்படுகிறது பெயில் பெடிஷனும் வருது அவர் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற காரணத்தினால ஏ ப்ளஸ் கேட்டகிரிஸ் கேட்டகிரியோடைய ஜெயிலும் கேட்குறாங்க ரெண்டு படிச்சனும் செவன்டைஸாக அவங்க போடுறாங்க அவங்க தரப்பிலருந்து அப்பொழுது அது வந்து அடுத்தது ஹியரிங்க்கு வருது ஹியரிங் வந்த நாளில் பார்த்தீங்கன்னா யூஓடபிள்யூ வந்து கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறாங்க செவன் டேஸ் கஸ்டடி கேட்குறாங்க அந்த செவன் டேஸ் கஸ்டடி கேட்டதுமே இவர்கள் தரப்புலேருந்து சக்தியானந்தன் தரப்பிலிருந்து ஒரு அப்சக்ஷனும் கொடுக்கல ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டேஸ் கஸ்டடி கேட்குறாங்கனால் அந்த பண்ணப்பட்ட அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் செய்கிற சொல்லுவாங்க செவன் டேஸ் கிடையாது டூ டேஸ் அப்படின்பாங்க அப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படிங்கிற அடிப்படையில் ஜட்ஜு வந்து கஸ்டடி கொடுப்பார் ஆனால் இவர் மீது தப்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இவர் பிலீவ் பண்ணுறதுனால செவன் டேஸ் கஸ்டடி எடுத்துக்கிட்டோம் அவங்க எவ்வளோ நாள் வேணுமோ எடுத்துக்கிட்டோம் ஸோ ஃபுல்லாக நான் விஸ் சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணுறாரு ஸோ செவன் டேஸ் கஸ்டடிக்கு சத்யானந்தன் தரப்பில் இருந்து எந்த ஆப்ஷன் கொடுக்கப்படவில்லை கோர்ட்டில் மக்களே அதன் தொடர்ச்சியாக ஸோ தேவ்டேக்கின் செவன் டேஸ் ஆஃப் கஸ்டடி ஸோ அந்த கஸ்டடி முடிந்தது இன்னைக்கு முடியுது மக்களே செவன்டீன் செவன் இன்னைக்கு தான் கஸ்டடி முடியுது இன்னைக்கு கோர்ட் லீவாக இருக்கும் பட்சத்திலும் நீதிபதியோடைய வீட்டில் போய் அவங்க சரண்டர் பண்ணுறாங்க இன்றைக்கு கரெக்டாக ஃபோர் தேர்ட்டி பிஎம் போய் சரண்டர் பண்ணிருக்கிறாங்க சத்யானந்த ஸோ சரண்டர் பண்ணி முடித்தாச்சு என்ன நடந்துச்சு இந்த கஸ்டடியில் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் மக்களே முதல்ல இந்த கம்பெனியை பற்றி என்ன உண்மை அப்படிங்கிறத விசாரிச்சிருப்பாங்க விசாரித்து முடிச்சுட்டு இப்போது இந்த கம்பெனிக்கு எதிராக எவ்வளோ கம்ப்ளைண்ட் க வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்க ரெண்டும் மூணோ வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அந்த ரெண்டு மூணு கம்ப்ளைண்ட்டோடைய என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்பாங்க இப்போது இவடபிள்யூ பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போயிடும் இந்த கம்பெனி வந்து பணம் கொடுக்காமல் போயிடுச்சு பணம் எனக்கு தரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டில் எத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க அவ என்ன வேல்யூ அப்படிங்கிறத பார்ப்பாங்க அடுத்தது இந்த பக்கம் கம்பெனியுடைய அசட் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்பாங்க இந்த கம்பெனிக்கு நூற்றுக்கணக்கான கோடிக்கு வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹப்பில் அவ்வளோ அமௌண்ட்டுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த கம்பெனிக்கு ஏகப்பட்ட வண்டிகள் இருக்குது இந்த கம்பெனிக்கு நிறைய ஆஃபீஸ் இருக்குது இந்த கம்பெனிக்குன்னு சொந்தமாக வந்து நிலங்கள் இருக்கா இந்த கம்பெனிக்கு என்னென்ன இருக்குது இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ எப்படின்னா மக்களே நாங்கள் சொல்கிறேன் பாருங்கள் எப்படி விசாரணை இருக்குன்னு சொல்கிறேன் இந்த கம்பெனி பணம் தராது பணம் தரல அப்படின்னு எத்தனை கம்பளை கொடுத்துருக்குறாங்க இத்தனை பேர் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் ரெண்டு என்ன பேர் வச்சுக்கலாம் ரெண்டு பேர் கொடுத்துருக்குறாங்க இப்போ ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது கேட்டு இந்த கம்பெனிக்கு எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ அசட் வேல்யூ இருக்குது எவ்வளோ ப்ராடக்ட்ஸோடைய வேல்யூ இருக்குது இதை பார்ப்பாங்க உதா சிம்பிளாக சொல்ல வச்சுக்கோங்க மக்களே ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட்டு மூணு லட்சம் வச்சுக்கோங்களேன் மூணு லட்சம் இதுக்கு எவ்வளோ அசெட் வேல்யூ இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ தௌசண்ட் க்ரோஸ்ன்னு வச்சுக்கோங்க மூணு லட்சம் எங்கே இருக்கு மூவாயிரம் கோடி எங்கே இருக்கு இதனை பார்ப்பார்கள் இஓடபிள்யூ ஸோ மூணு லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாமல் இந்த கம்ப்ளைண்டை இழுத்து இந்த இந்த கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த கம்பெனிக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது சொத்து இருக்கு அசட் இருக்குது அப்படின்னா எப்படி இழுத்து மூட்டு போவாங்க அப்படிங்கிறதா எங்கள் வேல்யூ விஷயம் ஸோ இதற்காக இந்த கம்பெனியுடைய எல்லாத்தையும் அவங்க ஆசையாக அரேஞ்சு பார்த்துருப்பாங்க ஹப் பார்த்துருப்பாங்க வண்டி பார்த்துருப்பாங்க ஆஃபீஸ் பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் இந்த கம்பெனியில் அட்டாச் பண்ணுவாங்க அவங்களோட பேங்க் பார்த்துருப்பாங்க பேங்க் பேலன்ஸ் பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுவாங்க எப்படி அட்டாச் பண்ணுவோம் நம்மக்கள் இன்னும் உதாரணமாக சொல்லப்போனால் சப்போஸ் நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்குறீங்க ஸோ ஒன் வேலையில் போயிட்டுங்க வச்சுக்கோங்களேன் ஒன் வேலை நீங்கள் போயிட்டீங்கன்னா உடனே உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுவாங்க சர்ஜென்ட்டு ஸ்டாப் பண்ணி உங்கள் உங்கள் பைக் கொண்டு போய் ஓட்டு கொடுத்துருவாங்க உங்கள் ஒன் வேயில் நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க சலான் கொடுத்துருவாங்க இந்த என்ன அமௌண்ட்டு ஃபைனோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் போயிட்டு கோர்ட்டில் போய் கட்டிவிட்டு உங்கள் பேங்க் எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் இந்த ஃபார்மால் தான் இந்த ஃபார்மாலிட்டி தான் நடக்கும் இப்போது இந்த கம்பெனியை எதிர்த்து ரெண்டு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க பணம் தர மாட்டேனா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த கம்பெனிக்கு இவ்வளோ குரோர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய அசட் வேல்யூ இருக்குது அப்போ இவ்வளோ குரோஸ் அசட் வேல்யூ இருக்கிற கம்பெனியாக இத்தோன்னு குட்டி அமௌண்ட் கொடுக்காமல் போயிட போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதுக்காக மொத்தமாக அட்டாச் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டில் இப்போது இந்த கோட் அட்டாச் பண்ணியாச்சு மக்களே இப்போது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு பெட்டிஷன் வந்து ஹியரிங்க்கு வருது ஒன்று பெயில் பெட்டிஷன் அடுத்தது ஏ ப்ளஸ் கேட்டகிரி சப்போஸ் நாளைக்கு பெயில் பெட்டிஷனுக்கு ஆல்ரெடி உங்கள் தரப்பில் வந்து பெட்டிஷன் போட்டாச்சு இப்போது யூஓ யூஓடபிள்யூ தரப்பில் இருந்து இந்த கவுண்ட் கொடுக்கணும் கவுண்ட்னா என்ன சொல்லியிருக்க மக்களை அதாவது இவரை விசாரித்தாச்சு விசாரித்து முடித்தாச்சு இதற்கு மேல் இவரை ஜுஷியல் கஸ்டடியில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு கவுண்டர் கொடுப்பாங்க ஸோ நாளைக்கு இந்த கவுண்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாளைக்கே ஆர்குமெண்ட் முடிஞ்சிடும் முடிஞ்சு போய் நாளைக்கே அவருக்கு பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சப்போஸ் நாளைக்கு கவுண்டர் அவங்க கொடுக்கலப்பா டிலே பண்ணுறான்னு வச்சுக்கோங்க மக்களே ஸோ ஒன் ஒரு அஜர்மெண்ட் போகும் தள்ளி வைப்பாங்க அந்த கேஸை ஸோ அடுத்த வாட்டி கவுண்டர் கொடுத்தாகணும் ஸோ எப்போ கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ணுறாங்களோ அன்றைக்கு ஆர்குமெண்ட் போயிட்டு அன்றைக்கி அவருக்கு பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம் திரும்பி சொல்கிற மக்களே ஜெயில் இஸ் நாட் கம்பல்சரி பட் பெயில் இஸ் மேண்டட்ரி ஒருத்தரை முடக்கி வைப்பது அப்படிங்கிறது இந்த அரசு அரசியல் சாசனத்தில் இடமே கிடையாது இப்போது அவர் பெயிலில் வெளியே வருவார் வெளியே வந்ததுமே இவ் உங்கள் கம்பெனிக்கு சொந்தமான எந்தெந்த விஷயத்தை அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்களோ எல்லாத்தையுமே அவர் கோர்ட்டில் போட்டு ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லுவோம் அதை போட்டு அவர் திருப்பி வாங்குவார் வாங்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனி இயங்குவதற்கு ஆரம்பித்து விடும் இதுதான் ப்ராசஸ் இதுதான் ஃபார்மாலிட்டி இப்போது ஈடபிள்யூ என்ன பார்த்துருக்காங்கனால் என்ன வேல்யூ கம்ப்ளைண்ட் எவ்வளோ வந்திருக்கு அதாவது இவங்களுக்கு எவ்வளோ வந்து அசட் வேல்யூஸ் இருக்குது இவங்க ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற அந்த கம்பேரட்டிவ் ரிப்போர்ட்டை கோர்ட்டை கொடுத்துருவாங்க இப்போ கோர்ட் அதனை பார்க்கும் பார்த்து ஆமாம் எவ்வளோ வேல்யூ இது என்ன கம்ப்ளைண்ட் இது என்ன இது இவ்வளோ இருக்குது இவங்க ஏமாற்றிட்டா போயிட போகிறாங்க அப்படின்னு கோர்ட் அதனை முடிவு செய்யும் இது ப்ராசஸ் மக்களை இப்போது அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இது முடிந்த பிறகு அவருக்கு பெயில் கிடைத்த பின்பு இதுக்கு பெயில் கிடைக்கிற முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர்கள் அதாவது இஓடபிள்யூ இன்றைக்கே அநேகமாக பார்த்தீங்கன்னா என்ன விசாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டு கொடுத்துருப்பாங்க மறுபடியும் சப்போஸ் ஏதாவது ரிப்போர்ட்ஸ் பெண்டிங் இருந்தால் அதையும் சமர்ப்பிப்பார்கள் கோர்ட்டில் இவங்க மொத்த ரிப்போர்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு அதை அது நீதிபதி படித்து பார்க்க வேண்டும் படித்து பார்த்தது பின்பு இவருக்கு பெயில் கிடைத்து வெளியே வந்ததுக்கு பின்பு உங்கள் கம்பெனியை தொடர்ந்து இயக்குவதற்கு அட்டாச் பண்ணியிருக்க விஷயத்தெல்லாம் அவர் கோர்ட்டில் போட்டு வாங்கிடுவார் வாங்கிட்டு என் கம்பெனி நடனம் பண்ண இது ப்ராசஸ் மக்களே இப்போ அடுத்தது உங்கள் எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்க பெயில் கிடைக்கணும் நாளைக்கு இந்த பெயில் பெடிஷன் வருகிறது நாளைக்கு வந்துருச்சுனால் அது என்ன ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும் அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவிடுறேன் நாளைக்கே கவுண்ட்ரு கொடுத்துட்டாங்கனால் நாளைக்கே ஆர்குமெண்ட் முடிஞ்சு பெயில் சப்போஸ் கிடைத்து விட்டதுனால் ஏ ப்ளஸ் கேட்டகிரி அப்படிங்கிற அந்த பெடிஷன் வந்து டிஸ்போ டிஸ்மிஸ் ஆகிடும் ஸோ நாளைக்கே பெயில் வெளியே வந்துட்டார்னால் அடுத்தது உங்கள் எம்டியோடய பேச்சை நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது மக்களே ரைட் இப்போது அடுத்த விஷயம் அதாவது இதில் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களுடைய கோபம் மைவித்திரி உறுப்பினர்கள் வந்து அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஒரு ஃப்ராடு உங்களை தசை திருப்பி உங்களை மைண்ட் வாஷ் பண்ண ட்ரை பண்ணி உங்கள்கிட்ட பொய்யான தகவலாம் கொண்டு போய் கொடுத்து நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லிட்டு ஏகப்பட்ட குட்டிக்காரன் அடிச்சிருந்தான் அவன் குட்டிகாரனம் பூரா பூரா பார்த்தீங்கன்னா அந்த ரோடில் பார்த்தா குரலில் கமிஷன் வரணும்

அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடால் எங்கள் வாழ்வாதாரம் இறந்து போச்சு இவன்மே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தது மிகப்பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சு அவனுக்கு இப்போ கண்டிப்பாக இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அடிப்படையில் விசாரணை நிச்சயமாக நடக்கும் மக்களே நடக்காமல் போகாது நிறைய பேர் கேட்குறீங்க கண்டிப்பாக நடக்கும் அந்த விசாரணை பட் அது பத்தாது மக்களே ஏனென்றால் நம்மளது இந்தியாவை பொறுத்தளவுக்கு முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நான் தனி வீடியோ போடுற அவனை பற்றி பட் ஸ்டில் நான் சொல்கிற மக்களே நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி கிட்டத்தட்ட போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் இஃப் ஐம் நாட் ராங் அவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் தொண்ணூற்றம்போது கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் கொடுத்து 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 இந்த கம்பெனி வந்து தப் பண்ணுறாங்க தப் பண்ணுறாங்க ஃபேக் பண்ணுறாங்க மோசடி 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 கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டுருக்கான் இவன் சொன்ன நாள் எல்லாத்துலேயுமே எல்லாருக்கும் பணம் போட்டு போயிட்டுருக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்ருக்காரு இந்த கம்பெனி அப்படி அதற்கு பிறகு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலுக்கு நம்மளுக்கு பணம் கொடுத்துட்ருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்கு பிறகு கேஒய்சி அப்டேட் அப்படிங்கிற விஷயத்தை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொண்டு வருகிறார்கள் இல்லை பல கூமுட்டைங்க தேவலாம் பேசிகிட்டு இருந்துச்சுங்க அப்பா கூமுட்டைகளா இதை கொண்டு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சரிங்களா நாட்டு சக்தி ஆனந்தன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி வெர்ச்சுவல் பேங்கிங் வச்சிருக்கிறது மூலியமாக பல பிளாக் எக்கானமி ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேஒய்சி போடுறது கம்பல்சரி பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இரண்டு மாதம் உங்களுக்கு தடைப்பட்டிருந்தது பணம் அதற்கு பிறகு ஜூன் நாலாம் தேதி இஓடபிள்யூ சென்னை ஆஃபீஸில் இது கம்ப்ளைண்ட் புதுசாக புதுசாக கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்பட்டு இவர்கள் விசாரணை நடக்க வேண்டும் அப்பொழுது இவர்கள் தலைமறைவாக இருந்தபோதிலும் உங்களுடைய ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவர் ஆக போகிற நாள் வரைக்கும் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு எங்கேயுமே ஒரு பணம் ஏமாற்றிட்டு ஓடணும்னு நினைக்கவே இல்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற கம்பெனியை இந்த கம்பெனி ஓடாது இந்த கம்பெனி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து 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 அந்த கம்பெனியை முடக்க ட்ரை பண்ணது எவ்வளோ பெரிய ரவுடித்தனம் இவெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே ஒரு ஒயிட் காலர் ரவுடி இவளம் ஒரு ஒயிட் காலர் ரவுடின்னா அப்படியே நாங்கள் வந்து நாங்கள் பெரிய படித்தவங்கோ பெரிய இங்கிலீஷில் போய் தூங்கோ அப்படிங்கிற மாதிரி பில்டப் கூத்துக்கின்னு நான் அவ்வளோ பச்சீரை இவ்வளோ பச்சீரன்னு சொல்லிட்டு பில்டப் கூத்துன்னு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒன்னா நம்பர் ஃப்ராடு ரவுடி இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற ஃப்ராடு ரவுடி இவெல்லாம் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கிருமி நாம் ரெண்டு கேள்வி கேட்டோம் நம்ம பாப்பையா சொல்கிற மாதிரி ஏன்னா ரெண்டு மூணு இருக்குன்ற மாதிரி நம்ம ரெண்டு கேள்வி கேட்டோம் ஒரு கேள்வி தம்பி நீ எப்படி பா மோசடின்னு சொல்கிறேன்னு கேட்டோம் ஹவு கம் யூசைட்ஸ் டூ தௌசண்ட் குரோட்ஸ் ஆஃப் மோசடி இந்த கேள்விக்கு பதிலே சொல்லு ரெண்டாவது கேள்வி கேட்டோம் நீ என்ன வேலை பார்க்குறேன்னு கேட்டோம் அதுக்கும் பதில் சொல்ல அப்போ எவ்வளோ பெரிய அவன் அப்படிங்கிறத பார்த்துக்கொள்ளுங்கள் மக்களே இவனெல்லாம் அப்படியே இந்த அரசு விட்டுவிட்டால் அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒயிட் காலர் ரவுடியாக வளர்ந்து நிற்பான் எல்லாரையும் பணம் கேட்பான் இந்த ஒடுக்குவதன் ஒடுக்குவதின் மூலியமாக மட்டும்தான் நடவடிக்கை எடுப்பதின் மூலியமாக மட்டும்தான் இந்த மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும் நிறையா பண்ணிட்டீங்க மக்களே மைவித்து விருப்பங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் இது பத்தாது இன்னும் யோசக் ஸ்ரீநிதி மீது நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஆன்லைன் போங்க சிஎம் செல்லுக்கு போங்க சிஎம் செல்லில் இவன் எப்படி உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தான் நீங்கள் எப்படி இந்த கம்பெனிக்கு முன்னாடி கம்பெனி வருவதுக்கு முன்னாடி எப்படி உங்கள் வாழ்வா வாழ்க்கை தரம் இருந்தது இந்த கம்பெனியில் சேர்கிறீங்க உங்கள் பணம் வருது எப்படி உங்கள் வாழ்க்கை தரம் உயருகிறது உயர்ந்த பின்பு எப்படி உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்தான் இவன் மீது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் இவன் இப்படியே போனானா இப்படியே அவன் செஞ்சானா இவன் மிகப்பெரிய ஒயிட் காலர் ரவுடியாக மாறியிருப்பான் அதனை விரும்புகிறதா இந்த அரசு இதனால் பல மக்கள் வாழ்வாதாரம் கெட்டு குட்டுச்சோராக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி நீங்கள் தொடர்ந்து சிஎம் செல்லுக்கு எப்போனால் அனுப்பலாம் மக்களை இன்றைக்கி நாளைக்கு இன்னும் பேச்சே கிடையாது நோ அமாவாசை நோ பௌர்ணமி எப்போனால் அனுப்பலாம் நீங்கள் சிஎம் செல் அந்த ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஓப்பனாக தான் இருக்கும் அனுப்பிவிடுங்கள் பத்தாயிரம் கம்ப்ளைண்ட் ஒரு லட்சம் கம்ப்ளைண்ட்டு பத்து லட்சம் கம்ப்ளைண்ட்டு இஷ்டத்துக்கும் போகட்டும் இதற்கு மேல் இவன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க மாட்டார்கள் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஏனென்றால் சக்தியானந்தன் அவர்கள் விசாரணை முடித்த பின்பு இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏனால் இந்த விசாரணை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது உங்கள் கம்பெனி மீது எந்த தவறும் இல்லை அப்படிங்கிறதை ஏஜென்சிக்கு அவர் புரிய வைக்க வேண்டிய தருணம் இது ஸோ உங்கள் எம்டி அதை புரிய வைத்திருப்பார் இதற்கு மேல் உங்கள் கம்பெனி மீது அவதூறு கலப்பி இந்தளவுக்கு உங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்து இந்தளவுக்கு உங்களை வந்து கஷ்டத்தை கொடுத்த அந்த ஒரு நபரை நீங்கள் சும்மா விடவே கூடாது ஜனநாயக தான் பண்ண போகிறீங்க ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கம்ப்ளைண்ட் கொடுங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பத்து பேர் செலவு கிடையாது ஆன்லைனில் போங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுங்கள் பண்ணவங்க திருப்பியும் பண்ணுங்கள் சேம் விஷயத்தை பண்ணுங்கள் அவன் மீது தொடர்ச்சியாக கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்கணும் சிஎம்சல்லுக்கு அப்படி போகும் போக வேண்டும் அப்படி போவது நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை மக்களை இது உங்களுடைய உரிமை உங்களுடைய கடமை உங்கள் கம்பெனி நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற கம்பெனியை எந்தளவுக்கு அவதூறு கலப்பி எந்தளவுக்கு தப்பாக பேசி எந்தளவுக்கு அசிங்கப்படுத்தி எந்தளவுக்கு உங்கள் மன உளர்ச்சி ஏற்படுத்தி நான் சில விஷயங்களை கோட் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் கோட் பண்ணுறவங்களுக்கு சில நபர்களை வீடியோவில் நான் பார்த்தேன் ஐ லிட்ரலி கரைட் நம்மளால் பத்து பேருக்கு வந்து இப்படி ஒரு வாழ்க்கையெல்லாம் கொடுத்துடவே முடியாது இப்படி வா இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கேவலமான எச்சப்பிறவைகள் இருக்கிறது அப்படிங்கிறதே நம்மளால் ஏற்றுக்கவே முடியல ஸோ மைவித்திரி உறுப்பினர்கள் நீங்கள் விடாதீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டுக்கும் இந்த அரசும் சட்டமும் உங்களுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் அசோக் ஸ்ரீநிதி மீது கம்ப்ளைண்ட் போய்கிட்டே இருக்கட்டும் ஆன்லைனில் பதிவு பண்ணிட்டே இருங்க செல் போட்டே இருங்க ஒரு ஒரு சிஎம்செல் கம்ப்ளைண்ட்டுக்கும் அவர்கள் பதில் கூறியாக வேண்டும் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்தது உங்களை இந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தினது உங்களை இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்ததற்கு அசோக் ஸ்ரீநிதி என்கின்ற மிகப்பெரிய ஃப்ராட் உங்களுக்கு பதில் கூறியே ஆக வேண்டும் சற்று ரீதியாக பண்ணுறீங்க தப்பே இல்லை தாராளமாக பண்ணுங்கள் பண்ணிட்டே இருங்க குறைஞ்சபட்சம் உங்களுடைய பாப்புலேஷன் நீங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ்னு சொல்கிறீங்க மக்களே சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் கம்ப்ளைண்ட் சிஎம் செல்லுக்கு அசோக் ஸ்ரீநிதியை எதிர்த்து போக வேண்டும் இது உங்களின் கடமை உங்களின் உரிமை